ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நூடுல்ஸ். சீச்சி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓடுல்ஸ். ஏன் நூடுல்ஸ் ஓடுல்ஸ் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அது நூடுல்ஸ்னால் நீளமாக இருக்கும், இது ஓடுல்ஸ்னால் சர்க்கிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மைதாவில் பண்ணுவாங்க, இது மைதா கிடையாது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓட்ஸில் பண்ணுறாங்க இதை. அது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி போட்டிருக்க எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்ற சொன்னாங்க வடச்சட்டியில். உங்கள் யாருக்காவது வடச்சட்டிக்கு எதுக்கு வடச்சட்டின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கெட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ மினுமினுத்துச்சு வெள்ளி மணி. உள்ளே திறந்து பார்த்தா ஏதோ மசாலா பாக்கெட் போல். எடுத்து ஓரமாக தூக்கி போட்டு வேறு என்ன இருக்குன்னு உள்ள கையை வச்சு தோண்டி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. ஓடுல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, வட்ட வட்டமாக இருந்துச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஓடுல்ஸை பாக்கெட்டோடு எடுத்து அப்படியே கொட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அடுத்த ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நொர பொங்குச்சு. என்னடா பாம்பே போடல, அதுக்குள்ளே எப்படி நொர பொங்குதுன்னு பார்த்தேன். ஆனால் அது பொங்கிருச்சு என்னன்னு தெரில. அதுக்குள்ளே பார்த்தா கொதிச்சிருச்சு தண்ணி. அப்புறம் மசாலா ஊற்றி கொட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொட்டி விட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டியாச்சு. எல்லா ஃபோன்லேயும் இன்பில்டாக மைக் இருக்க மாதிரி இப்போ வர மசாலா பேக்கெட்ஸ்லாம் இன்பில்டாக கேரட்டு பீன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு கிசன் சாஸ் ஊற்றுறேன். இப்போ பார்த்தா ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல, அது நல்லா கொஞ்சம் கட்டி ஆகணும், அதாவது ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மசாலாவில் கார்ன்ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க, அதனால் வேகமாகவே கட்டி ஆகிடும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஃபைனலாக அவ்வளோ செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இத்தனோண்டு கிணத்துல கொஞ்சோண்டு அள்ளே கொடுத்துட்டாங்க. சரி போங்க விடுங்கன்ட்டு நானும் நம்ம கொடுத்ததை எடுத்துகிட்டு போயிட்டேன்.